ஈஸ்வரலயம் அப்படின்ற இந்த கோவிலில் சுப்பிரமணியம் ஐயா அவர்கள் தூய்மை பணி ரொம்ப சிறப்பாக செய்கிறாங்க. இந்த மரங்கள் அவ்வளோ அற்புதமாக இருக்குது. அந்த மரங்களை பற்றி ஒவ்வொரு சிறப்பான அம்சத்தையும் சொல்ல போகிறாங்க. இது வந்து ஏதோ இது யாசின் பேர். இது வந்து ஒரு மருத்துவ மரம் தான். இது கணக்கு கிடைக்காத மரம் தான். இது வந்து காத்திருக்கிறாங்க. இது அதை சேர்ந்த ஒரு உத்ராட்சங்க. இதெல்லாம் வந்து 100 வருஷத்துக்கு உண்டானது. 100 வருஷத்துக்கு அப்புறம்தான் அந்த உத்ராட்சியை இது பண்ணும் காய்க்க ஆரம்பிச்சு. 100 வருஷத்துக்கு அப்புறம் தான் காய்க்கக்கூடிய உத்ராட்சி. அது வந்து குமிழ் மரம். இது வந்து நீர் மருதம். மருதம் மரத்தில் நீர் மருதம். மருதம் இருக்குது, நீர் மருதம் இருக்குது, ரெண்டு இருக்குது. இது மகிழ மரம். மகிழம்ங்கிறது வந்து இதுவும் 100 வருஷம் கழித்து தான் பழம் தரக்கூடியது. பழமும் நல்லாயிருக்கும், பூவும் அவ்வளோ வாசமாகவும் இருக்கும். மகிழம் இப்போ மதுரை கடம்பவனம்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த கடம்ப மரம். இது வந்து கப்பல் கட்டுறதுக்காக வச்சுக்கலாம். கப்பல் கட்டுறதுக்கு பயன்படக்கூடிய மரம். சத்தியம்னா ஒரு மனிதனுடைய வாழ்க்கை முறை ஆன்மீகத்துக்கு மனிதனுக்கு வாழணும். அதை இயேசு கிருஷ்ணன் போதிச்சிருக்காரு. அதைத்தான் வந்து இவங்க எளிமையான முறையில் ஈஸ்வரர் கொடுத்து2005 சுவாமி யோகி இளநானந்தா 31வது வயசில் சிறுடி சொல்கிறதுக்கு 2 நாளைக்கு முன்னாடி அவருடைய கனவுல பாபா அவருடைய இடத்த அப்படியே காமிச்சு கொடுத்து அவருடைய உபதேசம் அன்னைக்கு 2005 வாங்கினது. 2007 ஒரு 39வது வயசில் 90 பேர் கூப்பிட்டு ஐயா சிறுடி போகிறாங்க. சிறுடி போகும்போது அவர் யூஸ் உபயோகித்த கண்ணாடி ஒன்று உடஞ்சி போச்சு. அந்த உபயோகித்த கண்ணாடி இல்லைன்னு வருத்தப்படும்போது அவர் தங்கியிருந்த இடத்துக்கு ஏற்றப்பறம் சிறுடியில் பாபா வேறொரு ரூபத்தில் ஒரு 5 கண்ணாடி விற்று வச்சிருந்து இவருக்கு ஒரு 5 ரூபாய்க்கு விற்ற கண்ணாடி இது வாங்கிட்டு திரும்பி பார்க்குறாங்க. ஆளுக்கிட்ட மறந்துடாரு. அவங்க பூரம் தேடி பார்க்குறாங்க, இல்லை. அப்போ தனக்காக பாபா வந்து கொடுத்துருக்காரு அப்படின்னு சொல்லி அந்த கண்ணாடியை தான் ஞாபகம் வச்சுருக்கோம். அந்த கண்ணாடி இதுதான் அந்த கண்ணாடியா? அதுதான் அந்த கண்ணாடி பாபா இருக்காரு. இது எப்படி தான் அவங்களுக்கு கிடைச்சது? அவர் கொடுத்தது இல்லை. ஓகே சார். இவங்க யாரு? இவங்க தான் இப்போ குருநாதர் இந்த கோயிலை கட்டி பண்ணி. இது வந்து சாய்பாபா சில பிரதிஷ்டை பண்ணும்போது 2016 உள்ள சாய்பாபா பின் வடக்கு ஓக்கமாக உள்ள வர்றாரு. அது ஒரு குழந்தை கண்ணுக்கு தெரிஞ்சு நாங்கள் ஃபோட்டோ எடுக்கும்போது அவருடைய ஜோதி முகத்தை பார்க்குறோம். இது வந்து நான் உதி ஏற்றும் போது அண்ணன் அபிராமி வளக்கூட வர்றாங்க. ஐயா அகநாண்ட உள்ள உட்காந்து தான் சாய் தன்னுடைய கையை கொடுத்து கூப்பிட்டு வெளியே கூப்பிட்றாரு. கை சேர்க்க முடிந்த மாதிரி இது பாபா, இது ஐயா உள்ள உட்காந்துட்டாங்க. மண்டையில்